உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமா, சக்கரவர்த்தின் ஒரு ரொம்ப பெரிய லாயர், அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. எப்படியோ சிரமப்பட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரை கேஸ் எடுக்க சொல்லிட்டேன். கௌதமோட கேஸ்ல அவர் தான் ஆஜராக போறாரு. கண்டிப்பா அடிச்சு நொறுக்கிடுவாரு, அதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். அத்தை நீங்க வருத்தமே படாதீங்க, கௌதமை ஈஸியா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் வர வழியில நம்ம மீடியாக்கும் பேட்டி கொடுத்து இதெல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம். என்ன எல்லாரும் என்ன வித்தியாசமா பாக்குறீங்க? என்ன நம்புங்க, இவரை வச்சு கண்டிப்பா கௌதம வெளியே கொண்டு வந்துடலாம். அத்த நீ எந்த வெங்காயமும் செய்ய வேணாம், எந்த வக்கீலையும் பார்க்க வேணாம், நாங்க எல்லாம் செஞ்சிட்டோம். நீ மூக்க சுத்திட்டு வந்த, நாங்க டைரக்டா போய் வேலையவே முடிச்சுட்டு வந்துட்டோம். உனக்கு தான் என் பையன் மேல அக்கறை இருக்குமா? எனக்கு அதுக்கு மேல இருக்கு. நாங்க போய் நேர்ல அந்த பொண்ணை பார்த்து பேசி கேஸ வாபஸ் வாங்க சொல்லிட்டோம். இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போய் பேசிட்டு வந்துட்டாங்கம்மா. அந்த பொண்ணும் காசை வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டாலாமா? எப்படியோ கௌதம் வெளியே வந்துருவாரு. இந்திரா ஷோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? கௌதம், நான் உன்னை எப்படி காப்பாத்துவேன்? இந்திரா போதும், இனி கௌதம் விஷயமா நீ ஒன்னும் அலைய தேவையில்லை. ஓகே, எதுக்கு இப்படி நீ புலம்பிட்டு இருக்க? அத இல்ல நிறுத்த, நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காலாண்ணி ஏன் அக்காக்கே புத்தி சொல்றியா? இங்க பார், நாங்க போனோ காசை விட்டறிஞ்சோ வேலையும் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரத்துக்கு அவ போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு இருப்பா. ஐயோ அத்த, என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்க? அவ பணத்துக்கு ஆசைப்படுறவளா இருந்தா எதுக்கு கேஸ் போட போறா? கேஸ் போட்டுருவேன்னு இங்க வந்து மிரட்டி இருந்தாலே அந்த பணத்தை கொடுத்துருக்க மாட்டோமா? அப்படின்னா அப்போ அவளுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றியா? கண்டிப்பா இருக்குக்கா. இப்ப நீங்க பணம் கொடுத்துட்டு வந்ததை வச்சு அவ என்ன கேம் ஆட போறானே தெரியலையே. இது தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு இருக்கிற பக்கமே போல. இப்ப என்ன பண்றதுனே புரியல, இது எப்படி நான் நிறுத்துறது? ஹே ராகினி, என்னடி இவ என்னமோ சொல்றா? அக்கா, அவளுக்கு நீயும் நானும் மட்டும் போய் காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்துட்டோம்ல, அந்த பொறாமையில பேசுறா. நீ சொல்றத கேட்டா நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி தெரியுதுமா? தப்புதான் மாமா, இது மொத்தமாவே பெரிய தப்பு. ஏய், சும்மா சீன் போடாத. அக்கா அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்க, பெருசா உனக்குதான் எல்லாம் தெரியும்னு எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.